வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோவுக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங்கில் குரூடாயில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 3947 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைட்வேஸில் மார்க்கெட் வந்து நிற்கிது. ஓவரால் லுக்கில் குரூடாயில் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க வியூ படி ஒரு சைட்வேஸில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 3900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். ஸோ 3900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக எஃபெக்டிவாக வந்து எய்ம் பண்ண முடியும். ஸோ 3900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 3950 மேலே தான் இதனுடைய ட்ரெண்ட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறுது. 950 ரேஞ்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிட்டு ஈவினிங்கில் அப்சைட் வியூவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 441.80 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனகையில் மார்னிங்கில் ஒரு சின்ன டவுன் போனாலும் அடுத்து ஃபுல்லாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வந்துச்சு. மேலே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 443.30 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சடன் ஸ்பைக் கொடுத்துட்டு அகெயின் வந்து மார்க்கெட் ஒரு ரீஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க விபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த சைடும் ஒரு பெரிய ட்ரெண்ட் எடுக்கலை. அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி இப்போ ஒரு சென்ட்ராக ஓப்பன் ஆன ப்ரைஸ்கிட்டே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இப்போ இருக்க விபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டும் இல்லாதனால ஒரு பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து ஒரு 443 ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா தான் வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 443-443.30 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிட்டு ஈவினிங் உள்ள நீங்கள் ஒரு அப்சைட் வியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சலாக இருந்தது 440.50 ரேஞ்ச். ஸோ 440.50 ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும் இங்கே தான் மார்க்கெட் வந்து ஒரு டர்ன் ஓவரான ரேஞ்ச். 440.50 ரேஞ்சுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி போச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் ஈவினிங்கில் செல் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 190.20 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ரைஸ் ஆகி மேலே வந்திருக்கு. இப்போ ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்குது. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. மார்க்கெட் இப்போதைக்கு ஓவரால் லுக்கில் பையிங்கில் இருந்தாலும் ஒரு 191 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி கீழே டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 190 ரேஞ்ச் இருக்குது. ஸோ கீழே டவுன் சைடில் 190 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. 190 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து செல்லிங் போனீங்க அப்படின்னா ஈவினிங் உள்ள ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு டவுன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.